Hi friends, welcome to Green Plate. நம்ம பார்க்க போகிறது பாசி பருப்பு சாம்பார் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல். ஹோட்டலில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம இந்த சாம்பாரை வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 கப்பாவது வாங்கி சாப்பிட்ருப்போம். ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம வந்து வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அதை நம்ம வேக வச்சிடலாம். தண்ணியும் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணி 3 விசில் கொடுத்துருங்க. அதை வேக வச்சுக்கலாம். நம்ம இப்போ வெந்த உடனே நல்லா அதை மசிச்சுட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம புளி ஊற வைக்கிறோம். ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மல்லி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் கடலைப்பருப்பு, அப்புறம் மிளகாய் வத்தல். அந்த ஸ்மெல்லே வரும் உங்களுக்கு. ஸோ அதற்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணணும். வெந்தயமும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதெல்லாம் நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டேஸ்ட் கொடுக்குற பவுடர் வந்து இது தான். அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வந்து இந்த பவுடர் வச்சு தான், இது தான் அவங்க அரைச்சி விடுறாங்க. ஸோ நம்மளும் இது தான் பண்ண போகிறோம். இப்போ ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்ல சாஃப்ட் ஆகுற வரை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ டொமேட்டோஸ் ஆட் பண்ணுறோம். அடுத்து வெஜிடபிள்ஸ் உங்களோட சாய்ஸ் தான். இப்போது அதுக்கு உப்பும் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது நம்ம புளி தண்ணியை கரைச்சி இதில் ஊற்றுறோம். கொஞ்சம் நம்ம வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. வெஜிடபிள்ஸ் நல்லா வேகிறதுக்காக நம்ம கொதிக்க விடுறோம். இப்போ வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வெந்தோடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் வந்து நம்ம மசித்து வச்ச அந்த பருப்பையும் அரைச்சி வச்ச அந்த பவுடரையும் ஆட் பண்ணிவிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ண உடனேவே அது திக்காயிடும். சாம்பாரோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா பொங்கி வரட்டும். லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம மல்லித்தழை கருவேப்பிலையெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். கடுகு அதை வெடித்த உடனே வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெருங்காயமும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப காரமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெல்லம் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ காரம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அந்த ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் இதை நீங்கள் பொங்கல் கூட, வடை கூட, இட்லி கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லிங்க் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவோட சீக்கிரம் சந்திப்போம்.